ஆபீஸ் முடிச்சு அவர் அப்போ வந்துட்டாரு. நீங்க வந்து நேரம் இருக்கீங்க. சீக்கிரமா போறது தான். என்ன சத்தம் போயிட்டு வர்ற ரவி. எங்க போயிட்டு எல்லாம் சொல்லாம போகணும்னு தான் நினைச்சேன். மனசு கேட்கல, அதுக்காக தான் வந்தேன். நான் போயிட்டு வர்றேன். நான் உன்னை கேட்டது எங்க போறேன்னுதான். நான் எங்கேயும் வெளியூர் போகல ரவி, இங்கதான் இருக்க போறேன். உன்னை பாக்கணும்னா தினமும் ஆபீஸ்ல பாத்துக்கிறேன். தங்கச்சிய போது பாக்கணும்னு தொடச்சுட்டா நீங்க ரெண்டு பேரும் வெளியே வரும்போது நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, நாம இப்படி எல்லாம் நடந்துக்க முடியா? அப்படி என்ன நடந்துச்சுன்னு தான் நான் கேட்கிறேன். ஏன்பா இப்படி என் நெஞ்சில ரத்தம் கொட்ட வைக்கிற? இப்படி எல்லாம் அழுதுகிட்ட எங்களை விட்டு பிரிஞ்சு போக முடியா? அப்படி என்னதான் நடந்து போச்சு? சினிமா கொட்டையில பேசுறாருன்னு சொன்னேன்ல, அன்னைக்கு இருக்குமோ இருக்காதோன்னு பேசுறாருங்க. இன்னைக்கு இன்னைக்கு அப்படித்தான் இருக்குன்னு சொல்லிவிட்டாருங்க. மனசடா, நீ ஒரு பிஏ படிச்சவன், எவனோ ஒருத்தன் உடனே வந்து சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டிருக்கானே, முட்டாள் படையா? அவருக்கு பேசுறதுல தீர்ந்திருந்தா தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பேன். அவருக்கு என்ன தெரியுமா பேசிட்டாருங்க, எனக்கு கிடைச்ச மேனேஜர் உத்தியோகத்தை நான் உனக்கு கொடுத்தது இந்த பொண்ணுக்காக தான் சொல்லிவிட்டாருங்க. அவனுக்கு சொல்றத கேட்கும் போது யாருடைய உணர்ச்சியையும் குத்தி கிளறத்தான் செய்யும். அப்படி உணர்ச்சி வசப்படும் போது நமக்கு தெரிஞ்ச உண்மைகளை நாமே பலி கொடுத்துடக்கூடாது. உனக்கு நினைவு இருக்கா ரகு, உண்மையான ரவிதான் மேனேஜர் வேலையை ஒத்துக்கணும் நீ சொன்ன நேரத்துல. உங்க ஆபீஸ பத்தி எனக்கு தெரியாது. அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த லதா கருப்பா சிகப்பான்னு நான் பார்த்தது கூட கிடையாது. சத்தியம்தான், ஆனா உண்மை வேற, உலக வேற. இது வேற, நாம இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உலகத்துக்கு பயப்பட்டுதான் தீரணும். நாம ரெண்டு பேரும் இதே ஊர்ல ஒரு கப்பு டீக்காக தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோமே, அப்ப இந்த உலகத்துல இருக்கிற நம்ம பத்தி ஏதாவது பேசினாங்களா? இன்னைக்கு பேசுறாங்கடா. ஏன் ஏன் பேசுறாங்க? இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோ அதனால நம்ம பத்தி பேசுறாங்க. அது நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு உலகம் இல்ல. இந்த ஒரு உலகத்துல எத்தனையோ உலகம் சுத்தி தொடர்ந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம மூணு பேர் இருக்கிறோம் பாரு, இது களங்கம் இல்லாத அன்பு உலகம். நம்ம அழிக்கணும்னு ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்கு பாரு, அது அற்பத்தில நினைஞ்ச அக்கிரம உலகம். அன்பு உலகத்தை அக்கிரம உலக என்னைக்குமே அசைக்க முடியாது. ஆணு பெண் இருக்காங்க, ஒரு குடும்பத்துல சம்பந்தப்பட்ட அத்தனை ஆண்கள் மேல பழி சுமத்தப்பட்டால் அந்த குடும்பத்துக்கு கெடுதல் கிடையாது. ஆனா அதுல இருக்கிற ஒரு பெண் மேல பழி சுமத்தப்பட்டா அந்த பெண்ணும் அழிஞ்சு போயிடுவோம், அந்த குடும்பமும் அழிஞ்சு நாசமா போயிடும்டா. அதுக்காக தான் உன்னை விட்டு போறேன்னு சொல்றேன். அப்போ அந்த பழிய சுமத்துறது இந்த உலகம் தான். இந்த உலகத்துக்கு பயந்துகிட்டு தான் இப்ப எங்களை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்றேன். நான் இங்க இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. நான் செத்துட்டா லதாவுக்கு அண்ணன் இல்லைங்கிற முடிவுக்கு வாங்கன்னு அப்பா கிட்ட அன்னைக்கு சொன்னீங்களே, இன்னைக்கு உங்க தங்கச்சியை விட்டுட்டு எப்படி என்ன போறீங்க? இந்த உலகத்தை கண்டு பயப்படுறேன்னு சொல்றாரு, அந்த உலகத்துக்குள்ளேயே அவரை தனியா அனுப்புறீங்களா? பொய் சொல்றான். நான் பயந்த நேரத்துலயா எனக்கு தைரியம் சொன்னவன். இந்த உலகத்துக்கு அவன் பயப்படல, தனக்கு தானே அவன் பயப்பட ஆரம்பிச்சான். இந்த வீட்டுல இருந்தா ஊரா சொன்ன மாதிரி எங்க உண்மையிலேயே தப்பு பண்ணிடுவோங்கிற பயம் மனசுக்குள்ள வந்துருச்சு, அதனாலதான் போறேன்னு சொன்னான். நீ போறேன்னு சொன்ன அதை தாண்டா சொல்லுவேன். மறுபடியும் பார்க்கலாம். உண்மையிலேயே தப்பு பண்ணிடுவோமோன்னு பயந்து தாண்டா நீ போற. சொல்லலைன்னு சொல்றான். போகலைன்னு சொல்றான். நீ போன நான் அப்படி தாண்டா சொல்லுவேன். போகலைன்னு சொல்றான்.
எங்க சொந்த வீட்டிலேயே எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையும் உங்க தயவாலதான் நிறைவேற போகுது. பொண்ணு வந்துங்க. கொஞ்சம் ஹலோ, வக்கீல் என் சார் பேசுறேன். நான் சந்தல பேசுறேன் சார். ஓ, மகாதேவன் சின்ன பொண்ணா? என்னமா விஷயம்? அப்பா திடீர்னு பேச்சு முடிச்சு இல்லாம படுத்து கிடக்குறாரு. தயவுசெய்து உடனே புறப்பட்டு வாங்க சார். அப்படியா? இது உடனே புறப்பட்டமா? எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பர், ரொம்ப சீரியஸா இருக்காரு. அப்படிங்க, அவர் நான் உடனே போய் பார்க்கணும். உங்களை சவாசம் பார்க்க. சரிங்க, உத்தரவு. என்னமா அது சவுந்தரா? உங்க அப்பா என்ன பேச்சு மூச்சு இல்லாம படுத்த படுக்கையா இருக்காருன்னு போன் பண்ண ஆள் ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க அப்பா எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. ஏன் டாக்டர், இவர் உடம்புக்கு என்ன? அவர் எதையதையோ நினைச்சு பயந்துகிட்டு இருக்காருங்க. அவர் உடம்புக்கு எந்த வியாதியும் கிடையாது. என்ன டாக்டர் நீங்க ஒண்ணு, மனுஷன் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. அதான் நான் தூக்க மாத்திரை கொடுத்தேன். கொடுத்துட்டேங்க. நாலு மாத்திரை ஒரே முட்டை முடியாம விட ஒன்றும் நடக்கல. சரி சரி, இப்ப நான் ஸ்ட்ராங்கா தர்றேன், தூக்கம் வரும். நம்ம சகந்த பாயசம் கலந்த மாத்திரை தூக்கம் வராம ரொம்ப கஷ்டப்பட்டார்னா ஒண்ணே ஒண்ணு கூட ரெண்டாவது கொடுக்க வேண்டாம். ரெண்டாவது கொடுத்துட்டா வாந்தி வந்துடுமா? இல்ல இல்ல, உயிருக்கே ஆபத்து. ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கோமா. மிஸ்டர் மகாதேவன், நான் வரேன். வரேன் சார். என்ன மிஸ்டர் மகாதேவன், உங்களுக்கு என்னங்க கவலை? இந்த பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகலன்னு தானே? என்ன கவலை எனக்கு? எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா இவர் ஏன் சார் கவலைப்படணும்? இப்ப நான் கவலைப்படுறேன்னா? அக்கா நீ போ உள்ள, உங்களுக்கு இதுக்கான வேற ஒண்ணும் தெரியாது. இந்த பாடுபடுற அதுக்கு ஏதாவது புரியுதா பாத்தீங்களா? இப்படி எல்லாருமே புரியாதவளா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நாம கவலைப்படுறதுல என்ன ஆக போறது மகாதேவன்? இது பாருங்க, நான் சில கேஸ் ஜெயிச்சு போடலான்னு நினைக்கிறேன். தோத்து விடுறது, தோத்து போயிடுமோ நினைக்கிற கேஸ் ஜெயிச்சு விடுறது. உதாரணமா ஒரு ஏழை குடும்பத்து கேஸ் ரொம்ப வீக்கா இருந்தது. நான் அவகிட்ட தைரியமா ஜெயிச்சிடலான்னு சொன்னேன். ஆனா தெய்வாதீனமா ஜெயிச்சு கொடுத்து அவ என்னடா நான் மாலை மரியாதை அதெல்லாம் எடுத்துன்னு வந்து மறந்துட்டேனே. அவளுக்கு ஒரு பையன் இருக்கான். இப்ப நான் என்ன சொன்னாலும் அவ கேப்பா. அவங்க கேப்பாங்க சரி சார், ஆனா இதுக்கு தலையிட்டு வேண்டாமா? அப்பா, வர சம்பந்தத்தை நீங்க வேற எதுக்கு பார்த்து எடுக்கிறீங்க? வக்கீல் சார், தயவுசெய்து கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க சார். அவ்வளவு வேற என்ன மிஸ்டர் மகாதேவன், அதை ஏதாவது பண்ணிட்டு போங்க சார். சார் தன்ன